டாபிக் என்னென்னா அன்லோடிங் வால். அன்லோடிங் வாலோட பேசிக் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான் அன்லோடிங் வால்வோட சிம்பிள் இதுதான், ஓகேங்களா? அன்லோடிங் வால்வோட சிம்பிளும் ரிலீஃப் வால்வோட சிம்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இது பி போர்ட், இது டி போர்ட், இது பைலட் லைன், ஓகேங்களா? இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ வந்து இன்னும் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நம்ம அன்லோடிங் வால்வுக்கு போட்டுருக்க டயக்ராம் இதுதான், ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அன்லோடிங் வால்வு. அன்லோடிங் வால்வு வந்து எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹைலோ சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஹைங்கிறது வந்து என்ன எதை மென்ஷன் பண்ணோம்னா ஹை ப்ரெஷர் லோ ஃப்ளோ பம்ப், லோங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம்னா லோ ப்ரெஷர் ஹை ஃப்ளோ பம்ப், ஓகேங்களா? இப்போ இதான் நம்மளோட அன்லோடிங் வால். இதோட ஒரு போட்டு ப்ரெஷர் போட்ட பம்போட ப்ரெஷர் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டி போட்டு வந்து டேங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸுங்கிறது வந்து என்னோட ப்ரெஷர் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்மளோட ரிலீஃப் வால்வோட இந்த அன்லோடிங் வால்வோட ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் செட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த அன்லோடிங் வால் இந்த ஏரியாவில் ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதோட ஷேப்புக்கு நம்ம எடுக்கக்கூடிய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுப்போம், ஓகேங்களா? ப்ரெஷர் கொடுத்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சு அதுக்கடுத்தது நம்ம அதை அப் பண்ணுவோம். எதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி அப் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறோன்னா அதோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த சிலிண்டரை இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் நேரம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து இதை அப் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் காயில் பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் வந்து பிடிச்சி புஷ் பண்ண தொடங்கும், ஓகேங்களா? இப்போ பிடிச்சி புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பம்பும் அதோட அவுட்புட்டை கொடுக்குது, இந்த பம்பும் அதோட அவுட்புட்டை கொடுக்குது, ஓகேங்களா? எங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக தொடங்கணும். என்ன ஆகும்னா, இந்த ஏரியாவில் இருக்க பைலட் லைனை வந்து இந்த அன்லோடிங் வால்வை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிடும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லோ ப்ரெஷர் ஹை ஃப்ளோ பம்புலேருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாமே நேராக டேங்குக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? இந்த லோ ப்ரெஷர் ஹை ஃப்ளோ பம்பு நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம இந்த ஒரு சிலிண்டரை மூவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாதி தூரத்துக்கு இந்த லெவலில் ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு பாதி தூரத்துக்கு கொண்டு வந்துடுவோம். மிச்சத்தை நம்ம ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணுறதை வந்து இந்த ஹை ப்ரெஷரை வச்சு நம்ம இதில் வச்சு மிச்ச ப்ரெஷரை கொடுத்து நம்ம அதோட ஷேப்புக்கு பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷர் நம்ம இதில் வச்சு கொடுப்போம், ஓகேங்களா? புரியுதா? இப்போ ஒரு சிலிண்டரை நம்ம அச்சை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், அதுக்கடுத்து ஸ்லோவாக பண்ணுறோம், ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடை பண்ணுறதுக்கு இந்த ஹை ப்ரெஷர் ஹை ஃப்ளோ பம்பு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் கொடுத்து நம்ம புஷ் பண்ண தொடங்கும். அப்போ ஹை ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ண தொடங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஏரியாவில் ப்ரெஷர் அதிகமாகிடும். அதிகமாகும்போது இந்த பைலட் லைன் வந்து இந்த அன்லோடிங் வால்வோட போட்டை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன் பண்ணும்போது இங்கே இருக்க ஆயில் எல்லாமே நேராக இங்கே வந்து டேங்குக்கு வந்து மாறிடும், ஓகேங்களா? இது இப்போ சொன்ன புரியலாம், மறுபடியும் ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த இடத்துல அன்லோடிங் வால் யூஸ் பண்ணுறோம். அன்லோடிங் வால் எந்த இதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அதே மாதிரி ஒன்று, நம்ம இந்த அன்லோடிங் வால் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட சிஸ்டத்தில் ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகாது, ஓகேங்களா? ஆயிலோட டெம்பரேச்சர் அதிகமாகலைன்னா நம்மளோட ஓரிங் டேமேஜ் இப்படி எதுவுமே வராது, ஓகேங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதில் அன்லோடிங் வால் யூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே ப்ரெஷரை கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு பாதி ப்ரெஷர் பாதி ஏரியா சிலிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு லோ ப்ரெஷரை வச்சு ஆயில் கொடுத்து சிலிண்டரை மூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ஹை ப்ரெஷரை கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம், ஓகேங்களா? நான் மறுபடியும் அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாதி ஏரியா வரும்போது பாதி ஏரியா வர இந்த ஹை ப்ரெஷரை லோ ப்ரெஷரை வச்சு ஆயில் கொடுத்து சிலிண்டர் மூவ் பண்ணிட்டு அதுக்கிட்ட ப்ரெஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஹை ப்ரெஷரில் உள்ள ஆயில் வந்து அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ண தொடங்கும். அப்போ இந்த பம்புலேருந்து வரக்கூடிய ஆயில் என்ன பண்ணணும்னா, நம்ம நேராக செட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். பட் ஆனால் இந்த பம்புலேருந்து ஆயில் அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட ஆயிலோட டெம்பரேச்சர் அதிகமாகிடும், ஓகேங்களா? அந்த ஆயில் டெம்பரேச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அன்லோடிங் வால் வழியாட்டு ஆயிலை வெளியில் எடுத்துருவோம், ஓகேங்களா? உங்களுக்கு தோணும் இந்த ரிலீஃப் வால்வை வந்து நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணும். பட் ஆனால் ரிலீஃப் வால்வுக்கும் அன்லோடிங் வால்வுக்கும் ப்ரெஷர் ரேட்டிங் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். வேறு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட அன்லோடிங் வால்வில் உள்ள ப்ரெஷர் ரேட்டிங் வந்து கம்மியாக தான் செட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இடத்துல அன்லோடிங் வால் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அன்லோடிங் வால் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த பாதி அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து மிச்ச பாதி அளவுக்கு இது மூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்த மிச்ச ப்ரெஷரை இந்த பம்பு வச்சு கொடுத்து இது பண்ணிக்கிடும், ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிக்கிடும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பம்புலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆயில இந்த அன்லோடிங் வால் விளையாட்டு நம்ம வெளியேற்றுவோம். அந்த அன்லோடிங் வால் விளையாட்டு நம்ம வெளியில் எடுக்கிறதுனால
நம்மளோட சிஸ்டத்தில் உள்ள ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, சாரி ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த அன்லோடிங் ஆயில் யூஸ் பண்ணுற மெயின் பர்பஸ் அதான், நம்மளோட ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகக்கூடாது. இப்போ நம்ம இந்த பம்பில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா இதோட அந்த ஏரியாவில் ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தொடங்கிடும். ஓகேங்களா, அதிகமாகும் போது நம்மளோட ஆயிலோட குவான்டிட்டி ஆயிலோட இருக்குதா ஆயிலோட டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அதனால நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் கட்டு அதோட டென்சிட்டி லெவல்லாம் எல்லாம் குறைய உடைக்கிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.